வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வார் தமக்கு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதுகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீதேவி மகாத்மியம் சதுர்த்தியோத்யாயஹ தேவி ஸ்துதிஹி நான்காவது அத்தியாயம் தேவி ஸ்துதிஹி. ஓம். ரிஷி கூறியது, வீரியம் மிக்கவனாயினும் துராத்மாவாகிய அம்மகிஷாசுரனும் அவ்வசுர சேனையும் தேவியால் அழிக்கப்பட்ட பின் தேவேந்திரனும் தேவகணங்களும் வணக்கத்தால் வளைந்த கழுத்தும் தோளும் மகிழ்ச்சியால் புலகாகிதம் அடைந்த அழகிய உடல்களும் உடையவர்களாய் அந்த தேவியை சொற்கொண்டு போற்றினார்கள். எந்த தேவி தனது சக்தியால் இவ்வுலகையெல்லாம் வியாபிக்கின்றாளோ, எல்லா தேவகணங்களின் சக்தியும் எவளுடைய வடிவில் ஒன்று கூடுகின்றனவோ, எல்லா தேவர்களாலும் மகரிஷிகளாலும் பூஜிக்கப்பட்டவள் எவளோ, அந்த அம்பிகையை நாங்கள் பக்தியுடன் வணங்குகிறோம். அவள் நமக்கு நலன்களை அருள வேண்டும். எவளுடைய ஒப்புயர்வற்ற பெருமையையும் பலத்தையும் மகாவிஷ்ணுவும் பிரம்மனும் சிவனும் கூட வர்ணிக்க இயலாதோ, அந்த சண்டிகை அசுபத்தினால் ஏற்படும் பயத்தினை போக்கி அகில உலகத்தையும் பரிபாலிக்க திருவுளம் கொள்ள வேண்டும். புண்ணியவான்களுடைய வீடுகளில் ஸ்ரீதேவியாகவும் புண்ணியம் குறைந்தவர்களின் வீடுகளில் மூதேவியாகவும் திருந்திய மதியுடையவர்களின் உள்ளத்தில் புத்தியாகவும் நல்லோர்களிடம் ஸ்ரத்தையாகவும் நற்குலத்தில் உதித்தோரிடம் வெட்கமாகவும் எவள் தானே விளங்குகின்றாளோ, அவளேயாகிய உன்னை வணங்குகிறோம். தேவியே, உலகனைத்தையும் காத்து அருள வேண்டும். தேவியே, உனது நினைத்தற்கரிய வடிவையோ அசுரர்களை அழிக்கும் அளவு கடந்த வீரியத்தையோ எல்லா தேவகணங்களிடையேயும் அசுரகணங்களிடையேயும் நிகழ்ந்த போரில் உனது அற்புத செயல்களையோ எங்கனம் வர்ணிப்போம். தேவியே, உனது நினைத்தற்கரிய வடிவையோ அசுரர்களை அழிக்கும் அளவு கடந்த வீரியத்தையோ எல்லா தேவகணங்களிடையேயும் அசுரகணங்களிடையேயும் நிகழ்ந்த போரில் உனது அற்புத செயல்களையோ எங்கனம் வர்ணிப்போம். உலகனைத்திற்கும் காரணம் நீ முக்குள வடிவினள், ஆயினும் குணதோஷங்களுடன் காணப்படுபவள் அல்ல. ஹரிஹராதியர்க்கும் எட்டாதவள், எல்லோருக்கும் புகலிடம். இவ்வுலகெல்லாம் உன்னுடைய ஓர் அம்சத்தில் தோன்றியுள்ளது. முதன்மையானதும் மாறுபடாததும் உயர்ந்ததுமான மூல பிரகிருதி நீ. தேவி, எல்லா யாகங்களிலும் எந்த உச்சாரணத்தால் தேவர்கள் அனைவரும் திருப்தி அடைகின்றார்களோ அந்த ஸ்வாஹா வடிவினளாய் நீயே விளங்குகிறாய். பித்திருகணங்களின் திருப்திக்கும் காரணம் நீயே. ஆனது பற்றியே ஜனங்களால் ஸ்வதா எனவும் உச்சரிக்க பெறுகிறாய். பகவத் தேவி, நீ பகவதி. முக்திக்கு வித்தானதும் நினைத்தற்கரியதுமான மகாவிரதமும் பரவித்தையும் எதுவோ அதுவும் நீ. இந்திரியங்களை அடக்கியவர்களும் தத்துவத்தின் சாரத்தை கை கொண்டவர்களும் மோட்சத்தில் நாட்டம் உள்ளவர்களும் முழுவதும் மாசற்றவர்களுமான முனிவர்களால் அபியாசம் செய்யப்படுகின்றன, இடையராது நாடப்படுகின்றன. நீ சப்த வடிவினள், பரிசுத்தமான ரிக்வேதத்திற்கும் யஜுர்வேதத்திற்கும் பாடுவதற்கு இனிய பதங்களுடன் கூடிய உத்கீதத்தால் அழகு பெற்ற சாமவேதத்திற்கும் உறைவிடம் நீயே. மூன்று வேத வடிவான தேவி நீ. நீயே உலகை போஷிக்கும் ஜீவனம், உலகனைத்தின் துன்பத்தை போக்கும் பரதேவதை நீயே. தேவி, சாஸ்திரங்கள் அனைத்தின் சாரத்தை உணரும் புத்தி வடிவினள் நீ. கடத்தற்கரிய பிறவுக்கடலை கடத்துவிக்கும் பற்றின்மை என்னும் படகாகிய துர்கா தேவி நீ. விஷ்ணுவின் இதயத்தை தனியிடமாக கொண்டு விளங்கும் தேவி ஸ்ரீதேவி நீயே. விஷ்ணுவின் இருதயத்தை தனியிடமாக கொண்டு விளங்கும் ஸ்ரீதேவி நீ. சந்திர மௌலியிடம் பிரியாது உறையும் கௌரியும் நீயே. பரிசுத்தமான புன்முறுவலுடன் பரிபூர்ண சந்திரபிம்பம் போலும் மாசற்ற பொன் போலும் ஒளி வீசிய உனது திருமுகமும் காணப்பட்ட போது
கோபத்தின் வசமான மகிஷாசுரனால் விரைவில் அது தாக்கப்பட்டது. வெகு ஆச்சரியம். தேவி, உதயத்தில் சிவந்த சந்திரன் போலவும் கோபத்தால் புருவம் நெறிந்து கடுமையாகவும் விளங்கிய உனது முகத்தை கண்டதும் மகிஷாசுரன் உடனே பிராணனை இழக்காததும் மிக்க விசித்திரமே. கோபம் கொண்ட யமனை கண்ட பின்னும் எவரால் ஜீவிக்க முடியும்? தேவி, அருள் புரிய வேண்டும். உன்னை மீறியவர் எவரும் இல்லை. நீ கோபம் கொண்டால் உலகின் நன்மைக்காக அசுரர் குலங்களை அப்போதே அழிக்கின்றாய். மகிஷாசுரனுடைய பரந்த சேனை நாசமாக்கப்பட்ட போதே அது நன்கு உணரப்பட்டதாயிற்று. எப்போதும் உயர்வர உயர்நலம் அளிக்கும் நீ எவர்களிடம் பிரீத்தி அடைகின்றாயோ அவர்களே ஜனசமூகத்தில் சன்மானம் பெறுகிறார்கள். அவர்களுக்கே செல்வமும் அவர்களுக்கே புகழும் உரித்தாகின்றன. அவர்களுடைய தர்ம வர்க்கம் குறைவுபடுவதுமில்லை. மனைவிமாரும் மக்களும் பணியாட்களும் நிறைந்து அவர்கள் செல்வவான்களாய் விளங்குவர். தேவி, உனது அருளால் நல்வாழ்க்கை எய்தியவன் மிகுந்த ஆதரவுடன் நாள்தோறும் இடைவிடாது தர்ம காரியங்களை எல்லாம் செய்வான். பிறகு ஸ்வர்க்கத்தை அடைகிறான். ஆகையால் மூ உலகிலும் பயனை அளிப்பவள் நீயே அன்றோ? கடத்தற்கரிய கஷ்டத்தில் நினைக்கப்பட்டால் நீ எல்லா ஜீவர்களுடைய பயத்தையும் போக்குகின்றாய். இன்பத்தில் நினைக்கப்பட்டால் நலன்மிக்க மதியை அளிக்கின்றாய். ஏழ்மையையும் துன்பத்தையும் பயத்தையும் போக்குபவளே, எல்லோருக்கும் உபகாரம் செய்ய எப்போதும் உருகும் நெஞ்சுடையவர் உன்னை தவிர யார் உளர்? தேவி, கொடியோராகிய இவர்கள் கொல்லப்பட்டதால் உலகம் இன்பம் எய்துகிறது. நரகத்தில் நித்தியவாசம் செய்யக்கூடிய பிரபலமான பாவத்தை இவர்கள் செய்தாலும் செய்யட்டும், அதனால் போரில் என்னிடம் உயிர் துறந்து தேவலோகம் செல்லட்டும் என்று எண்ணியே நிச்சயமாக நீ எதிரிகளை கொள்கிறாய் போலும். அசுரர்களை எல்லாம் பார்த்த மாத்திரத்தாலேயே நீ பஸ்மமாக்க முடியாதா? எனினும் எதிரிகளின் மேல் ஆயுதங்களை பிரயோகிப்பதால் இவர்கள் சத்துருக்களாயினும் எனது ஆயுதங்களால் புனிதமாகி நல்லுலகங்களை அடையட்டும் என்பதே அவர்களிடமும் மிகுந்த கருணை வாய்ந்த உனது எண்ணமாயிருக்க வேண்டும். உனது வாளை நின்று போந்த ஒளிக்கற்றையின் மின்னலாலும் சூலத்தின் முனை நின்றும் போந்த காந்தியின் பெருக்காலும் அசுரர்களின் கண்கள் அவியவில்லை என்றால் அது அவர்கள் குளிர்ந்த கிரணங்களுடன் கூடிய சந்திரபிம்பம் போன்ற உனது திருமுக மண்டலத்தை காணப்பெற்றதால்தான். உனது வாழை நின்று போந்த ஒளிக்கற்றையின் மின்னலாலும் சூலத்தின் முனை நின்றும் போந்த காந்தியின் பெருக்காலும் அசுரர்களின் கண்கள் அவியவில்லை என்றால் அது அவர்கள் குளிர்ந்த கிரணங்களுடன் கூடிய சந்திரபிம்பம் போன்ற உனது திருமுக மண்டலத்தை காணப்பெற்றதால்தான். தேவி, கெட்டவர்களின் போக்கை அடக்குவது உனது இயற்கை. உனது உவமையற்ற இவ்வடிவழகு பிறரால் சிந்திக்கற்கரியது. தேவி, கெட்டவர்களின் போக்கை அடக்குவது உனது இயற்கை. உனது ஊமையற்ற இவ்வடிவழகு பிறரால் சிந்தித்திற்கரியது. தேவர்களின் பராக்கிரமத்தை அபகரித்தவர்களை அழிப்பது உனது வீரியம். இதனால் இப்போரால் சத்துருக்களிடமும் உனது தயை பிரகடனம் செய்யப்பட்டது. உனது இந்த பராக்கிரமத்திற்கு எதை ஊமை கூற இயலும்? அடியார்களை வசீகரிப்பதாயினும் சத்துருக்கள் மனத்தில் பயத்தை உண்டோக்கும் இந்த வடிவழகு எங்கு உண்டு? வரமளிக்கும் தேவி, சித்தத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு கிருபையும் யுத்தத்தில் கண்டிப்பும் மூ உலகிலும் உன்னிடமே காணப்பட்டது. சத்ரு நாசத்தால் இம்மூ உலகு முழுதும் உன்னால் காக்கப்பட்டது. போர் முனையில் அச்சத்ரு கணங்கள் கொல்லப்பட்டு வானுலகுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மதம் பிடித்த தேவ சத்ருக்களிடமிருந்து தோன்றிய எங்கள் பயமும் போக்கப்பட்டது. உனக்கு நமஸ்காரம். தேவி, சூலத்தால் எங்களை காப்பாற்று. அம்பிகே, வாளாலும் காப்பாற்று. மணி ஓசையாலும் எங்களை காப்பாற்று. வில்லின் நானொழியாலும் காப்பாற்று. தேவி, சூலத்தால் எங்களை காப்பாற்று. அம்பிகே, வாளாலும் காப்பாற்று. மணி ஓசையாலும் எங்களை காப்பாற்று. வில்லின் நானொழியாலும் காப்பாற்று. சண்டிகே, கிழக்கிலும் காப்பாய், மேற்கிலும் காப்பாய். சண்டிகே, கிழக்கிலும் காப்பாய், மேற்கிலும் காப்பாய். ஈஸ்வரி, அங்கனமே உனது சூழத்தை சுழற்றி தெற்கிலும் வடக்கிலும் காப்பாய். மூ உலகிலும் சஞ்சரிக்கும் உனது அழகிய வடிவங்கள் எவையோ அவற்றாலும் அளவு கடந்த
கோரமான வடிவங்கள் எவையோ அவற்றாலும் இப்பூ உலகையும் எங்களையும் காத்தருள்வாய். அம்பிகே, வாள், சூலம், கதை முதலிய ஆயுதங்கள் எவை உனது தளிர் போன்ற கரங்களில் எந்த பெறுகின்றனவோ அவற்றால் எத்திக்கிலும் எங்களை காப்பாய். ருஷி கூறியது இங்கனம் தேவர்களால் துதிக்க பெற்றதும், தேவலோக நந்தவனத்தில் புஷ்பித்த மலர்களால் அர்ச்சிக்க பெற்றும், வாசனை திரவியங்களால் பூசப்பெற்றும், திவ்ய தூபங்களால் தேவர்கள் அனைவராலும் ஆராதிக்க பெற்றும், அருள் சுரந்த ஜெகத்தாத்ரி தன்னை வணங்கி நின்ற தேவர்கள் அனைவரையும் நோக்கி பின்வருமாறு கூறினாள். தேவி கூறியது தேவகணங்களே, உங்களுக்கு எது விருப்பமோ அதை வரமாக என்னிடம் கேட்கலாம். தேவர்கள் கூறியது எங்கள் சத்ருவான மகிஷாசுரன் கொல்லப்பட்டதால் வேண்டியது எல்லாம் பகவதியால் செய்தாகிவிட்டது. இனி வேண்டுவது ஒன்றுமில்லை. இன்னும் உன்னால் எங்களுக்கு கொடுக்கத்தக்க வரம் உண்டெனில் அது இதுவே. நாங்கள் நினைக்கும் தோறும் எங்களுக்கு ஏற்படும் பெரிய விபத்துக்களை நீ நாசம் செய்ய வேண்டும். தேவி, நாங்கள் நினைக்கும் தோறும் எங்களுக்கு ஏற்படும் பெரிய விபத்துக்களை நீ நாசம் செய்தல் வேண்டும். தேவி, நாங்கள் நினைக்கும் தோறும் எங்களுக்கு ஏற்படும் பெரிய விபத்துக்களை நீ நாசம் செய்தல் வேண்டும். மாசற்ற வதனம் படைத்தவளே, எந்த மனிதனாயினும் இந்த ஸ்தோத்திரங்களால் உன்னை துதித்தால் அம்பிகே, எங்களிடம் அருள் சுரந்த நீ அவனுக்கும் எப்போதும் குறைவற்ற செல்வமும் பெருமையும் கோதனம் முதலியனவும் நல்ல ஸ்ரீகளும் சம்பத்தும் வளர அருள் புரிய வேண்டும். எந்த மனிதனாயினும் இந்த சோஸ்திரங்களால் உன்னை துதித்தால் அம்பிகே, எங்களிடம் அருள் சுரந்த நீ அவனுக்கும் எப்போதும் குறைவற்ற செல்வமும் பெருமையும் கோதனம் முதலியனவும் நல்ல ஸ்ரீகளும் சம்பத்தும் வளர அருள் புரிய வேண்டும். ரிஷி கூறியது அரசே, இங்கனம் தங்கள் நன்மைக்காகவும் உலகின் நன்மைக்காகவும் தேவர்களால் போற்றப்பட்ட பத்ரகாளி அங்கனமே ஆகுக என்று கூறி மறைந்தருளினாள். அரசே, இங்கனம் தங்கள் நன்மைக்காகவும் உலகின் நன்மைக்காகவும் தேவர்களால் போற்றப்பட்ட பத்ரகாளி அங்கனமே ஆகுக என்று கூறி மறைந்தருளினாள். அரசே, மூவுலகிற்கும் நன்மை செய்ய விரும்பிய தேவியானவள் புராதன காலத்தில் எங்கனம் தேவ சரீரங்களிலிருந்து தோன்றினாளோ இவ்வரலாறு இங்கனம் உனக்கு கூறப்பட்டது. மீண்டும் தேவர்களுக்கு உபகாரம் செய்யவும் உலகங்களை ரட்சிக்கவும் அவ்வாறே சும்ப நிசும்பர்களையும் துஷ்ட தைத்தியர்களையும் வதைக்கவும் கௌரியின் தேகத்திலிருந்து அவள் உற்பத்தியான வரலாற்றை நான் சொல்ல கேட்பாய். நிகழ்ந்தது நிகழ்ந்த வண்ணம் உனக்கு கூறுகிறேன். ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 4வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.